எப்படி காணாம போதுன்னு அவளுக்கு இனிமே ஒண்ணு பண்ண முடியாது. அந்த புக்லதான் என்னோட டாகிய பத்தின எல்லா விஷயமும் இருந்தது. என்ன இப்படி போட்டிருக்க? இது உண்மையா? இது ஏதோ நரகத்திலிருந்து வந்த மிருகம் மாதிரியே இருக்கு. அதோட அட்டகாசு தாங்கல, ரொம்ப அதிகமா இருக்கு. இது வரைக்கும் இந்த மாதிரி பார்த்ததே இல்ல. அது எங்களை பயமுறுத்தினது மட்டும் இல்லாம எங்க ஹோம்வொர்க் நோட் எல்லாமே சேர்த்து எரிச்சிருச்சு. எங்க கண்ணு முன்னாடியே எங்க நோட் எல்லாம் எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு. அது எப்படி எரிஞ்சிட்டு இருக்கு பாத்தியா ஜெசிகா? ஆமா சார், இந்த வகை நாய் எல்லாம் இப்படிதான். இந்த ஹோம்வொர்க்ல அழிக்க சொன்னது அந்த கரோலி குரூப்பா தான் இருக்கும். இந்த தடவை ஜாக்கும் ஜெய்யும் நூத்துக்கு நூறு மார்க் எடுத்திருக்காங்க. அது உண்மையிலன்னு எங்களுக்கு தெரியும், ஆனா அதை நிரூபிக்கிறதுக்கு எங்ககிட்ட ஆதாரம் இல்ல. எப்பவுமே போய்தான் ஜெயிக்குது. அவங்கள தவிர மீதி எல்லாருமே ஜீரோ ஜீரோ ஜீரோ. ஆனா இத நான் அப்படியே விட மாட்டேன். இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு நான் யோசிக்க ஆரம்பிச்சேன். சாமு என் கூட இருந்தா இது கண்டிப்பா வேலை செய்யும் நினைக்கிறியா ஜெசிகா? முயற்சி பண்ணி பாக்கலாம், அதுல ஒண்ணு தப்பிலே. இருந்தாலும் நான் தேவை இல்லாம கேள்வி கேட்காத. இங்க பாரு, முதல்ல நம்ம வேலைய முடிக்கலாம் சார். நாய் கண்டுபிடிப்பு கருவி முதல் பகுதி. இந்த ஸ்விட்ச போட்டா சத்தம் வந்து நாய பயமுறுத்தும். அந்த சத்தத்தை கேட்டு நாய் பயந்து உக்காந்துரும். ரெண்டாவது பகுதி, அது பயந்து உட்கார்ந்த உடனே இந்த கை வந்து நாய் உடம்புல ட்ரேசிங் மிஷினை பொருத்திடும். அப்புறமா நம்ம அந்த நாயை ஃபாலோ பண்ணி அதோட சீக்ரெட்ட தெரிஞ்சுக்கலாம். ஏய், என்ன பண்றீங்க? அது என்னோட கீபோர்டு, எனக்கு அது திருப்பி வேணும். உனக்கு வேணும்னு தானே அந்த கீபோர்டு என்கிட்ட கொடுத்த? அப்பா அப்படி சொன்னேன். சரி, உனக்கு இப்ப என்ன வேணும்? எனக்கு இந்த புது மிஷின் வேணும். இது நீ நினைக்கிற மாதிரி மிஷின் இல்ல, இது நான் புதுசா கண்டுபிடிச்சது. இது ஒண்ணு மாதிரி சின்ன பசங்க விளையாடுறதுக்கு இல்ல. போகுது பாரு. இப்ப இந்த டாப் சீக்ரெட்ட கண்டுபிடிக்கிற மிஷினை வச்சுட்டு ஒன்னால என்ன பண்ண முடியும்? அதனால தான் பெரியவங்க பண்ற வேலைன்னு சொன்னேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு அது வேணும். நான் சொன்னா கேக்கணும், நீ ரொம்ப நல்ல புள்ளைல. அடுத்த தடவை நான் பண்ணும் போது உன்னை நிச்சயமா கூப்பிடுறேன். அப்போ நீ வந்து என்ன வேணா பண்ணிக்கோ. ஆஹா, சூப்பரா ஐடியா சொன்ன சார். இன்னும் கொஞ்ச நாளைக்கு மேகா என்னோட வேலையில டிஸ்டர்ப் பண்ண மாட்டா. ஓகே, நான் சொன்னது தப்புதான். மேகா பயந்துட்டான்னு நாங்க நினைச்சோம், ஆனா அவ வேற விதமா செயல்பட்டா. அது ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு. அக்கா சொன்னது உண்மையான, நாம இப்ப டெஸ்ட் பண்ணி பாத்துடலாம். என்னப்பா நடக்குது? என்னப்பா அது நடக்குது? என்னாச்சுப்பா, ராத்திரி ஒரே சத்தமா இருக்கு. மனுஷன் தூங்க முடியாது போல இருக்கு. நிம்மதியா? யாரும் என் மிஷினை தொட்டு இருக்காங்க. யாருன்னு பாக்கலாம். எனக்கு வேற வழியே தெரியல. மேகப் பண்ண தப்புக்குல நான் திட்டு வாங்குறதா இருக்கு. எப்ப பார்த்தாலும் அவ ஏதாவது பண்ணிட்டு என்ன மாட்டிட்டு. அவ எதுக்காகவும் மறைனு நினைச்சிருக்கா. அது எதுக்காக, யாருக்காக நான் பாக்குறேன். மேகாவை என்னால உண்மையிலேயே மறை வைக்க முடியாது, ஆனா அந்த மாதிரி ஒரு உணவை என்னால ஏற்படுத்த முடியும். சில நேரத்துல பொய் சொல்றது கூட நல்லதா முடியும். நான் இப்போ மேகாவை இரேஸ் பண்ணிட்டேன். இப்ப எனக்கு மேகாங்கிற சிஸ்டரே இல்ல.
தினமும் காலையில மேகா இளவரசி பல்ல தேய்ச்சிட்டு தலைய வருவாங்கல்ல. சாரி இளவரசி, நாளைக்கு உங்களை நீங்க பார்க்கவே முடியாது. நான் பிளான் பண்ண மாதிரி எல்லாமே நடந்தது. அவ மறைஞ்சிட்டான்னு நினைச்சிட்டு இருக்காளோ. அவ அப்படிதான் நினைக்கணும். இது ஏதாவது பெரிய பிரச்சனை ஆகுறதுக்குள்ள நம்ம போய் இது சரி செஞ்சாகணும். நான் பாத்துக்கிறேன் சார். நான் நினைச்ச அளவுக்கு இல்ல, அவ பண்ணின வேலை எல்லாம் ரொம்ப ஓவராவே இருந்தது. அந்த பொண்ணு கிண்டல் பண்ணிடுச்சு. அப்படியா? எனக்கு அது சுத்தமா பிடிக்கல. பிடிக்கல? அவ 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 செஞ்சது தப்பு. ஒரு நிமிஷம், அந்த பொண்ணு எதுவும் பண்ணிடாத பாவம். அது ரொம்ப சின்ன பொண்ணு. நம்மள மாதிரி பெரிய பசங்க இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்காக சண்டை போட கூடாது. என்ன சொன்னேன்? உன்னால என்ன பார்க்க முடியாது. எனக்கு அவள தெரியும். அவ முதல் முதலே மறைஞ்சு குழந்தை சரித்திரம் படிச்சிட்டோம் நினைக்கிறா. என்ன சரித்திரமா? இந்த மாதிரி ஒரு பொண்ணு நான் பார்த்ததே இல்ல. இல்ல, அவ இப்ப எங்க இருக்காளோ அவகிட்ட போய் நம்ம பேசி சமாளிக்கலாமே. ரொம்ப ரிஸ்க் எடுக்க முடியாது சார். ஜெசிகா சாம், என்ன ரெண்டு பேரும் இங்க நிக்கிறீங்க? ஏற்கனவே அசெம்பிளி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இல்ல மிஸ்ஸ் சாமினி, பேசாதீங்க, வாங்க. ரொம்ப நாள் அது தொடர முடியல, அதுக்கு ஒரு நேரம் வந்துச்சு. குழந்தைகளா எல்லாரும் நான் சொல்றத கவனமா கேளுங்க. ஜெசிகா நீதானா? என் ஆபீஸுக்கு உடனே வந்து என்ன பாரு. நீயும் தான் குட்டி பொண்ணு. ஏன் விக்க எடுத்ததும் இல்லாம என்ன குருடன்னு வேற சொல்றியா? நான் இனிமே மறைய முடியாது போல இருக்கே. நான் பிரின்சிபலை பார்த்து அவ மறைஞ்ச மாதிரி இருக்கணும்ன்றதுக்காக நான் என்னெல்லாம் பண்ணேன்னு சொன்னேன். அது கேட்டு பிரின்சிபல் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. பாவம், ஃபர்ஸ்ட் டைம்ல என்ன மன்னிச்சு விட்டுட்டாரு. நான் இனிமே மறைய மாட்டேன்ல. மறைய மாட்டேன். பரவாயில்ல, நான் ஏதாவது புதுசா ட்ரை பண்ண போறேன். என்னது? எனக்குதான் உன்னோட புது மிஷினை பத்தி எல்லாமே தெரிஞ்சு போச்சு. இது அந்த பசங்களோட நாய் இல்ல. மத்தவங்களை தொந்தரவு பண்ணணும்ன்றதுக்காகவே அவன் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வான். இந்த இத கடிக்கிறியா? சாம் ஹோம்வொர்க்ல தப்பு தப்பான ஆன்சர் போட்டு அதுகிட்ட கொடுத்தான். அவங்க ரெண்டு பேரும் அந்த தப்பான ஆன்சர் கரெக்டா இருக்கும்னு நினைச்சு அத பார்த்து எழுதிட்டு இருந்தாங்க. நம்ம பிளான் கரெக்டா வொர்க் அவுட் ஆகும்ல? கண்டிப்பா. சந்தேகம் வராதுல்ல? எதுக்காக பயப்படுற? ஓகே,
இன்னைக்கு உங்க ரெண்டு பேருக்கும் என்னாச்சுன்னே எனக்கு புரியல. எவ்வளவு நல்லா கணக்கு போடுவீங்க, ஏன் இப்படி தப்பு தப்பா போட்டு வச்சிருக்கீங்க? அவங்க ரெண்டு பேரும் செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுட்டு இருந்தாங்க. மத்தவங்க காணாம போன மர்மம் இப்ப தானாவே வெளியே வந்துருச்சு. நான் இன்னும் அந்த மிஷினை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தேன், அதுல சில சேஞ்சஸ் எல்லாம் பண்ண. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஆனா என்னோட மிஷின்ல வேற விதமா பயன்படுத்த முடியும்னு எனக்கு அப்பதான் தெரிய வந்தது. என்னது, யாரோ இங்கிருந்து ஏதோ திருடிட்டு போயிருக்காங்க. நான் கண்டுபிடிச்சு இது கடைசியில என்கிட்டயே வச்சுட்டாளா? யாராவது என்ன வந்து காப்பாத்துங்களே. ஹே ஜெசிகா, மேல வா. என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஷாம் ஒரு லெஜண்ட். ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்துட்டா அது 100% பெர்ஃபெக்ட்டா முடிக்காம விடவே மாட்டான். லாஸ்ட் இயர் அங்கிள் கெனி கூட சேர்ந்து வேலை செஞ்சான். அவர் ஒரு சென்சிட்டிவ் ஃபிகர். அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஸ்பேஸ் கம்யூனிகேஷன் டிவைஸ் கண்டுபிடிச்சாங்க. ஹாய் மிஸ்ஸஸ் வார்ம், என்ன ரொம்ப அழகா இருக்கீங்க. அப்புறம் இந்த வருஷம் ஃப்ராக்ஸ். ஏய் கதவு தர, நான் தான் வந்திருக்கேன். பாஸ்வேர்ட் என்ன? மேஜ. சாம் நிறைய தவளைங்களை சேர்த்து வச்சிருந்தான், பல சைஸ்ல. இது உண்மையிலேயே கஷ்டமான வேலை. ஹே சாம், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஃப்ராக்ஸ் ஸ்லைஸ் பண்ணிட்டு இருக்கியா? ஏய் சும்மா சொன்ன. ஏய் ஜெசிகா, சத்தம் போடாம வந்து இந்த தவளைங்களை கொஞ்சம் பாரு. ஏய் எப்படி பண்ண நீ? அது ரொம்ப சுலபமான விஷயம். தவளையோட முட்டையை எடுத்து நான் தண்ணிக்குள்ள வச்சேனா அந்த முட்டைய உடைச்சு அது வெளியே வந்து. சாம் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவே இருக்கு. ஃப்ராக்ஸ் பொறுத்த வரைக்கும் இவன் ஜீனியஸ் சொன்னல. இந்த தவளைங்களை நான் எடுத்துட்டு போய் குளத்துல விட போறேன். இது இப்ப எங்க எடுத்துட்டு போறேன்? நான் இத குளத்துக்கு எடுத்துட்டு போய் இதோட ஃபேமிலியோட சேர்த்துற போறேன். ஏன் அப்படி பண்ற? ஏன்னா இதுங்க என் கூட இருந்ததுன்னா ரொம்ப ஆபத்தா இருக்கும். அதனால நான் இத வளர்க்க போறது இல்ல, அதோட ஃபேமிலியோட சேர்த்துட்டேனா அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். டென்ஷன் ஆகாத சார், அதுங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. டவுன்லயே இதுதான் அமைதியான பாதுகாப்பான இடம். அப்பதான் அது நடந்தது. அந்த பசங்க ரெண்டு பேரும் அங்க வந்தாங்க, பெரிய விஞ்ஞானிங்க மாதிரி. முதல்ல இங்க இருந்து போயிடுங்க, தவளைங்களுக்கு தொந்தரவு கொடுக்காதீங்க. சொன்னதை கேட்டியா ஜே? நாம ஃப்ராக்ஸ் டிஸ்டர்ப் பண்றோமா? ஆமா, அவங்க கடக்கறாடுங்க லூசு பசங்க. அவங்க ஃப்ராக்ஸ் எல்லாம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். எங்களுக்கு ஃப்ராக்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஆமா ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிடிக்காது. ஆக்சுவலா நாங்க ஃப்ராக்ஸ் இல்ல, உங்களை டிஸ்டர்ப் பண்ணதான் இங்க பட்டோம். முயற்சி பண்ணாதீங்க. உங்களே இங்க தவளைங்க கூட விளையாடி சந்தோஷமா விளையாடுங்க. இவனுங்க ஏதோ தப்பான எண்ணத்தோடதான் வந்திருக்காங்க நினைக்கிறேன் சாம். சாம் எதுக்கு இந்த மாதிரி பண்ணான்னு எனக்கு தெரியவே இல்ல. அவங்க மறுபடியும் இந்த பக்கம் வரக்கூடாதுன்றதுக்காக தான் அவன் இப்படி பண்ணா. சுத்தமான தண்ணிய ருப்பி அந்த இடத்த கிளீனா வச்சுக்கலாம் நாங்க நினைச்சோம். ஆனா நாங்க நினைச்சது நடக்கல, அவங்க மறுபடியும் வந்துட்டாங்க. பசங்களை பத்தி கொஞ்சம் குறைச்சல நினைச்சிட்டேன். வேண்டாம் ஜெசிகா, நம்மளால அவங்களை தடுக்க முடியாது. இதுக்கு மேல நம்மளால பின்வாங்க முடியாது சார். அவங்களுக்காக நாம தைரியமா துணிச்சலா ஏதாவது ஒரு காரியம் பண்ணிதான் ஆகணும் சார். இது எவ்வளவு நாளைக்குதான் நாம பயந்துகிட்டே இருக்கிறது? நான் என்ன சொல்ல? ஓ, பிரெயினை யூஸ் பண்ணணும். அடுத்த தடவை அவங்க வர்றதுக்குள்ள அவங்களை தடுக்கிறதுக்கான ஏற்பாடு நம்ம பண்ணணும். அவங்கள அடிச்சு நொறுக்கிடலாமா? இல்ல, இது வேற மாதிரி. அவங்கள பந்தயத்துக்கு கூப்பிட்டு நம்ம அவங்கள ஜெயிச்சிடலாமா? ஒரே ஒரு தீர்வு தான் இருக்கு, முள்ள முள்ளால தான் எடுக்கணும். அவங்க கூட ரேஸ் பண்ணுங்க. ஆனா ஒரே ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அத பத்தி கவலைப்படாதீங்க. நான் சின்ன வயசுல இருக்கும் போது ரொம்ப ஃபாஸ்டா கார் ஓட்டுவேன், நானே ஓட்டுறேன்.
எனக்கு என்னமோ இது வேலைக்காகும் தெரியல. இதெல்லாம் தவளைங்களுக்கு ஒத்துக்காதுன்னு நான் நினைக்கிறேன். நீ உன கவலைப்படாத சாம், அங்கிள் தான் நமக்கு எல்லாமே சொல்லி தந்திருக்காருல, நம்மளால நிச்சயமா வின் பண்ண முடியும். அதனால தான் சொல்றேன், அவங்க ஜெயிக்க போறாங்க. தைரியமா இரு, என்ன நம்பு சாம். இங்க பாத்தியா, ஜேக் யூக ரெண்டு பேரும் ஓட்ட உடச்சல் சாபா விக்க போறாங்க போல இருக்கு. அவ பார்த்தாலே தெரியுது. நிச்சயமா அப்படிதான், மனசுல பெரிய வீரர்கள் நினைச்சிட்டு இருக்காதீங்க. தைரியம் இருந்தா எங்க கூட ரேஸ் போவாங்க. ஒரு நிமிஷம், நீ எங்க கூட ரேஸ் பண்ண போறியா? என்ன காமெடி பாத்தியா ஜேக், அவங்க நம்ம கூட ரேஸ் பண்ண போறாங்களா? தண்டனை வேண்டாம் ஜெசிகா, சொன்ன கேளு. இந்த ரேஸ்ல இருந்து பின்வாங்க கூடாது. நீ பின்வாங்காத. நாம அப்புறம் பாப்பா. ராக சாப்பிடறதுக்கு ரெடியா இருக்க ஜெசிகா. நீ என்ன சொல்லிருக்க தெரியுமா? தவளைய சாப்பிடுறதா? அது மேல் நம்பிக்கை வை சாம். என்ன நினைக்கிற? அது நாம இதுல நிச்சயம் ஜெயிப்போம் நான் நினைக்கிறேன். நிச்சயமா நாங்க வின் பண்ணுவோம்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. ஹே, இந்த காரோட ஷேப் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்கி இருக்கீங்க. ஆமாமா, ரொம்ப கஷ்டப்பட்டு, இல்லாட்டி தவளைய சாப்பிடணுமே. இல்ல சாம், அந்த மாதிரி எதுவுமே நடக்காது. சரி அங்கிள், ரேஸுக்கு எல்லாமே ரெடியா இருக்கா? கவலையப்படாத, இந்த மாதிரி ஒரு வண்டி இருக்கும் போது நாம தோக்கவே முடியாது. ஒரே ஒரு கேள்வி கேட்கணும். கேளுங்க. இந்த காரோட முன்பக்கம் எங்க இருக்கு? நாங்க ரேஸுக்கு ரெடி ஆயிட்டோம். என்னுடைய பழங்கால ட்ரிக் ஒண்ணு யூஸ் பண்ண போறேன். பின் தங்கி இருக்கும் போது ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணணும். கண்டிப்பா மண்ணை தவ போறது அவங்க தான். நீ வேணா போற ஜெய், முதல்ல அவங்க மண்ணை தவுவாங்க, அதுக்கப்புறம் ஃப்ராக்ஸ் தவுவாங்க. எப்படி இருக்கீங்க? அவங்களுக்கு கொஞ்சம் தண்ணி காட்டு. காட்டிட்டா போச்சு. அந்த சோலார் பேனல் நனைஞ்சு போச்சுன்னா நாம கண்டிப்பா பவரை லூஸ் பண்ணிடுவோம். கவலைப்படாதீங்க, நான் இப்ப அதை தடுக்கிறேன். நம்மதான் ஜெயிக்க போறோம். இப்ப எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. கொஞ்சம் அவசரப்பட்டு சொல்லிட்டோம், நம்ம பவர் லூஸ் பண்றோம். இன்னும் கொஞ்சம் அதிகமா காத்திருந்தா வேகமா போயிருக்கலாம். இப்ப பாருங்க எப்படி போகுதுன்னு. என்ன நடக்குது இங்க? நம்ம தோத்துட்டு இருக்கோம். என்கிட்ட ஒரு நல்ல யோசனை இருக்கு.
என்னன்னு கண்டுபிடி பாக்கலாம். நான் என்ன செய்யறேன்னு உன்னால சொல்லவே முடியாது.